சர்வதேச அளவில் இறால் ஏற்றுமதியில் இந்தியா முதலிடம் வகிப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற மீன்வளத்துறை தொழில்நுட்ப மேம்பாட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் கடந்த 9 ஆண்டுகளில் இந்திய மீன்வளத்துறை மாபெரும் வளர்ச்சி கண்டுள்ளதாக கூறினார். 2011 முதல் 2014 ஆண்டு வரை இறால் ஏற்றுமதி 8,165 கோடி ரூபாய் அளவுக்கு மட்டுமே இருந்தது என்றும் 2022 ஆண்டு இறால் ஏற்றுமதி சுமார் 42,706 கோடி ரூபாய் அளவுக்கு உயர்ந்துள்ளது என்றும் குறிப்பிட்டார். பிரதமர் நரேந்திர மோடியின் முயற்சியால் மீன்வளத்துறையில் நாம் சுயசார்பு நிலையை எட்டியுள்ளதாகவும் அமைச்சர் எல் முருகன் கூறினார். இளம் தொழில் முனைவோர்களுக்கு மீன்வளத்துறையில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளது என்றும் அதனை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். இந்த பட்ஜெட்ல சப் பிளான் PMMS ஒரு துணை பிளான் சப் பிளான் கொடுத்து அதுல 6,000 கோடிக்கு அதை டிஜிட்டலைஸ் பண்ணணும். மீனவர்களுடைய மீனவர்கள் எவ்வளவு பேரு, ஃபிஷ் மார்க்கெட்டிங் எவ்வளவு பேரு, ஃபிஷ் ப்ராசஸ் எவ்வளவு பேரு, அதாவது சின்ன என்டர்பிரனர்ஸ் எவ்வளவு பேரு, அதே மாதிரி நம்மளுடைய அக்வா கல்ச்சர்ல ஈடுபட்டிருக்கிற ஃபார்மர்ஸ் எவ்வளவு, இது எல்லாத்தையும் ஒரு டிஜிட்டலைஸ் பண்ணணும். அதே போல அவர்களுக்கு இன்சூரன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த திட்டங்களை விரிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக 6,000 அது யங் என்டர்பிரனர் உள்ள கொண்டு வரணும் என்பதற்காக 6,000 கோடி ரூபாய் இந்த ஸ்பெஷல் காம்பனண்டாக இந்த துறையில நாம் முதல் முறையாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இந்நிகழ்ச்சியில் மீன்வளத்துறை இணையமைச்சர் சஞ்சீவ்குமார் பல்யான், மாநில அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனா்.